இல்லை ஒரே ஒரு கோடு மட்டும் வந்துடும், இல்லைன்னா நிறைய கோடு வந்துடும், இல்லைன்னா ஹரிசான்டலோ வெர்டிகலாவோ கோடு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனல் வந்து மட்டும் மாற்றி தான் ஆகும் கண்டிப்பாக. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் ஸ்பெஷலைஸ்ட் மிஷின் மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த மிஷினில் நம்ம இந்த இந்த ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை பண்ணிடலாம். தமிழ்நாடு முழுசு நம்ம பண்ணோம், தமிழ்நாடு முழுசு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கு, இது டிஸ்பேச் ஆக ரெடியாக இருக்கு, போய் எல்லாமே இதெல்லாம் டிஸ்பேச் ஆக ரெடியாக இருக்கு. சூப்பர், எல்லாமே மல்டி பிராண்ட் தான், மல்டி பிராண்ட் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்லாஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வந்துக்கிறோம். கோயம்புத்தூர் எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டில் பழைய எல்இடி டிவி இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது பழைய எல்இடி டிவி ப்ராப்ளமாக இருக்கும். இந்த நேர் கோடு வர்றது, சைடில் வெர்டிகல் ஹரிசாண்டல் இந்த மாதிரி கோடெலாம் வர்றது, பாதி வீடியோ தெரிஞ்சு பாதி வீடியோ கோடாக இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம ஓரம் கட்டி வச்சுருப்போம், இல்லை எக்ஸ்சேஞ்ச் போட்டிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதுக்குண்டான ஒரு எப்படி சொல்கிறதுங்க, அதுக்குண்டான ஒரு விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். சர்வீஸ், அதாவது எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எப்பேற்பட்ட கோடாக இருந்தாலுமே அந்த லைன் வருது இல்லைங்களா, அந்த லைன் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாடு முழுசு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய சர்வீஸ் சென்டர். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பக்கம் வந்து சர்வீஸ்க்கு டிவி வந்துருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கங்க, ஒன்றா வந்து கஸ்டமராக கூட இருக்கலாம், அது போக பார்த்தீங்கன்னா டிவி மெக்கானிக் நிறைய பேர் வச்சுருக்கலாம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் ஒரு 10 டிவி ஆனால் கூட சேர்ந்து வந்து இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன மிஷின், அந்த ப்ராப்ளத்தை எப்படி க்யூர் பண்ணி தராங்க, அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது, இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இது பண்ணி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சர்வீஸ் சென்டருக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் அந்த லைனை ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவி வாங்குவோம், ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ ஆகும், திடீர்னு பார்த்தா டிஸ்பிளேல ஒரே ஒரு கோடு மட்டும் வந்துடும், இல்லைன்னா நிறைய கோடு வந்துடும், இல்லைன்னா ஹரிசான்டலோ வெர்டிகலாவோ கோடு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனல் வந்து மட்டும் மாற்றி தான் ஆகணும் கண்டிப்பாக. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் ஸ்பெஷலைஸ்ட் மிஷின் மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த மிஷினில் நம்ம இந்த இந்த ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை பண்ணிடலாம். வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னா அப்படியே இருக்கலாம். இப்ப எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களால வீடியோ பாதி பார்க்கவே முடியாது, டிவி பாதி தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துடலாம். நீங்க சொன்னது வந்து இந்த மாதிரி வரும், பாதி வந்து வீடியோ தெரியும், பாதி வந்து கோடு. இப்போ சிங்கிள் கோட்னாலும் ரெடி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பாதி இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பேனல் இன்டர்நேஷனலாக 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே ஓகேங்களா. இப்போ பேனல் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு டிவியோட காஸ்ட்டே வந்துடும். அதில் நாம் என்ன பண்ணுறோன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா. எவ்வளோ லோ காஸ்ட் முடியுமோ அவ்வளோ சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ என்ன ஒரு க்வெஸ்சன்னா நான் இதை வந்து ரெடி பண்ணுறேன், ஸோ சர்வீஸ் காஸ்ட் வந்து அதிகமாகுமோ? அப்படி இல்லை. இப்போ ஒரு டிவி எடுத்தோம்னா சர்வீஸ் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்த்தா தான் நமக்கு அதோட காஸ்ட் நம்ம வந்து மட்டும் கால்குலேட் பண்ண முடியும் ஓகேங்களா. அப்போ நம்ம ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, சப்போஸ் அவங்க டிவி கொண்டு வந்தாலும் நம்ம பார்த்துட்டு எஸ்டிமேஷன் கொடுத்துடலாம். ஓகே. மினிமம் எவ்வளோ ஆகும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா? மினிமம்னா ஒரு 24 பண்ணணும், 1500 ஆச்சு இந்த மாதிரி லைன் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, 1500 ஆச்சு. ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது ரேட் வைஸ் கொஞ்சம் சர்வீஸ் சொல்ல முடியாது. பட் நம்ம வந்து இங்கே இது மட்டும் பண்ணல, எல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே சர்வீஸ் பண்ணி, இது மட்டும் இல்லை, டிஸ்பிளே மட்டும் இல்லை, நம்ம போர்டு பேக் லைட்டு போயிடுச்சுன்னா, இல்லை டீகான் ப்ராப்ளம், ஸ்பீக்கர் ப்ராப்ளம், என் டிவியில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆல் சர்வீஸ், மல்டி பிராண்ட் எல்இடி சர்வீஸ்ன்றதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயங்க, எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, நீங்கள் பர்சனலாக கூட ஒரு டிவி வந்து வச்சிருக்கலாம், அதாவது லைன் வந்துச்சுப்பா ஓரமாக கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம். அது போக ஒரு மெக்கானிக், நீங்கள் ஒரு டிவி மெக்கானிக்காக இருந்தால் உங்களுக்கு அந்த ஏரியாவில் ஒரு 15 டிவிங்க வரும் ஓகேங்களா. நீங்கள் பல்காக கூட கொண்டு வந்து கொடுத்து ரெடி பண்ணி ஒரே நாளாக நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். அப்படி தானே ப்ரோ? 1 or 2 days ஆகும், அது நம்ம க்யூவில் தான் போயிட்டு இருக்கோம் சார். இப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சர்வீஸ்? சார், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா நம்ம டீலர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி சர்வீசஸ் இல்லை டைரக்ட் கஸ்டமர்ஸு, அவங்க ப்ராப்ளம் இப்போ ப்ராப்ளம்னு நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அவங்களோட டிவியோட ப்ராப்ளமோட வீடியோவோ ஏதாவது அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னா அதுக்கு இதுதாங்க பிரச்சனையாக இருக்கும். மேக்ஸிமம் சிலது வந்து வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும், சிலது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும், அப்படியெல்லாம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்போ அதுக்குன்னா அதுக்கு எஸ்டிமேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி திருப்பி அனுப்பிச்சி விட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ இன்னொரு விஷயம் எங்களுக்காக, நீங்கள் அந்த மிஷினை கொஞ்சம் காட்ட முடியுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்ட்டு நம்ம கண்டிப்பாக காமிக்கிறேன்.
இது எப்படி ரெக்டிஃபை பண்ணி எடுக்கிறாங்க அது பாண்டிங் மிஷின் சொல்லுவாங்க ஓகேங்களா அது வந்து மல்டிபர்பஸ் டிவி வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின் மல்டிபர்பஸாக பண்ணுறது ஸ்பெஷலைஸ்டாக மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்து நாங்கள் சர்வீஸ் சென்டர் மல்டி பிராண்ட் எல்இடி டிவி சர்வீஸ் சென்டர் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து அந்த மிஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரேண்டமாக வந்து இதான் மேஜர் டிவியில் இப்படி தான் வரும் மேக்ஸிமம் இப்படி தான் வரும்ன்றது ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்களா ஓ எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிச்சேன் இல்லையா ஆமாம் இது வந்து சிங்கிள் லைன் வரும் இந்த மாதிரி ஓகே சிங்கிள் லைன் இங்கே வரலாம் இந்த பக்கமும் வரலாம் இல்லைன்னா இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடும் வரலாம் ஓகே எப்படி வேணாலும் இருக்கலாம் அது ஓகே ஓகேங்களா இது வந்து லைனுன்னு சொல்லுவாங்க இது லைன் வந்து சில டிவி டேமேஜ் ஆனது லைன் மாதிரி தான் தெரியும் அது பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஓகே இப்போ டேமேஜ் ஆனது ஒரு சிங்கிள் லைனில் டேமேஜ் ஆகிருக்கும் ஓகேங்களா அது வந்து லைன் மாதிரி ப்ரோக் ஆகிருக்கிறது அது ப்ரோக் ஆகிருக்கிறது இப்போ டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த பேனல் ஒன்றும் பண்ண முடியாது டேமேஜ் ஆகாத பட்சத்தில் இந்த மாதிரி லைன் விழுந்ததுன்னா பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி லைன்ஸ் ஓகே இது வந்து இப்படி இருக்கும் இல்லைன்னா இப்படி வரும் இப்படியும் வரும் இப்படி வரும் ஒரு பாதி டிவி மறைஞ்சிடும் இப்படி பாதி டிவி மறைஞ்சிடும் மல்டி லைன்ஸ் ஓகே இந்த ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷேடு ஐ மீன் ஆஃப் ஷேடு ஆஃப் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க ஓகே ஐ மீன் ஒரு சைடு டிஸ்பிளே ஃபுல் அவுட் ஆயிடும் இந்த பக்கம் ஒரு சைடு டிஸ்பிளே மட்டும் தெரியும் உங்களுக்கு ஓ அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் தான் வந்து மேஜர் ப்ராப்ளம் அது இல்லாமல் கலர் சேஞ்சிங்கு இந்த மாதிரி கலர் மோட் சேஞ்ச் ஆகிறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு பேனல் பண்ணுதுங்களா இது எல்லாமே பண்ணும் ஓ இது வந்து பேனல் இஷ்யூஸ் இது எல்லாமே நான் சொன்னது இது போக நிறைய ப்ராப்ளம்னா மதர் போர்டு இஷ்யூஸ் இருக்கு ஸ்பீக்கர் இஷ்யூஸ் இருக்கு பேக்லைட் இஷ்யூஸ் இருக்கு எல்இடி டிவியில் இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ் வரும் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு லைனுக்காண்டி பேனலை மாற்ற அதுதான் இந்த ஒரு சின்ன லைனுக்காண்டி பேனல் மாற்ற இல்லை இவ்வளோ பெரிய லைன் வந்தாலுமே பேனல் மாற்ற வேண்டாம் மாற்ற தேவையில்லை அது வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி எல்லாத்து மைண்ட்லையும் வருது பேனல் போயிடுச்சுப்பா பேனல் போயிடுச்சு அது மாற்ற வேணாங்க அது மாற்றணும்னா அது டிவியோட காஸ்ட் வந்துடும் இப்போ ஒரு 30,000-40,000 கொடுத்து டிவி வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு 70-75% காஸ்ட் வந்துடும் பேனல் மாற்றுறதுனா அதை விட ரொம்ப கம்மியாக ஒரு 10% அந்த மாதிரி தான் வரும் சர்வீஸ் காஸ்ட்னு வச்சுக்க ஒரு தோராயமாக சொல்கிறேன் நான் சூப்பர் பார்க்கலாம் மிஷின் கண்டிப்பாக மிஷின் இதுதான் மிஷின் உங்களுக்கு இதுதான் மிஷின் இதுதான் அந்த லைன் வந்து ரெடி பண்ண லைனு லைனு பேனல் ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து மல்டி பர்பஸ் மிஷின் தான் அது ஓ ஓகேங்களா இப்போதான் இந்த மிஷினை நான் பார்க்குறேன் ஆமாம் இது வந்து இம்போர்ட் பண்ணி வர மிஷின் ப்ரோ மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஓகே ஓகே நமக்கு ஸ்பேர்ஸ் நம்ம டிவி சேல்ஸ் பண்ணுறோம் தெரியும் ஐ ப்ளஸ்ங்கிறது போயிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளும் அதுதான் அசம்பிள் பண்ணிட்டு இருக்கோம் சேம் அதே மாதிரி தான் இம்போர்ட் பண்ணி இந்த மிஷின் வந்து இங்கே கிடைக்கிருக்கோம் சூப்பர் ஓகே ஆனால் இது பெனிஃபிட் நல்ல பெனிஃபிட் நல்ல பெனிஃபிட் என்னன்னா நம்ம பேனல் மாற்றவே தேவையில்லை இது ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கண்டிப்பாக இப்போ நான் இதை ரெடி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் லைஃப் எவ்வளோ நாள் வரும் இதுக்கப்புறம் லைஃப் நம்ம ஒரு வாரண்டி பீரியடும் கொடுக்குறோம் ப்ரோ வாரண்டி பீரியடும் கொடுக்குறோம் அது எவ்வளோ மாதங்க அது ஒரு நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா இப்போ நம்ம ஒரு டிவி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அது டிவிக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ நாள் போகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் ஓ நம்மளே சொல்லிடுறாங்க இது இவ்வளோ தாங்க தாங்க 6 மாதம் தாங்க இப்போ இதில் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேனலோட குவாலிட்டியை பொறுத்து இப்போ மல்டி பிராண்டு தான் நம்ம பண்ணுறோம் அப்போ ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு பேனல் குவாலிட்டி இருக்கும் ஓகே அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ லைஃப் கொடுக்குமோ அவ்வளோ லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நம்மகிட்ட லைன் விழுந்த ஒரு டிவி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் நிறைய கூட எடுப்பாங்க ஆமாம் எக்ஸ்சேஞ்ச் நம்ம மாற்றும்போது அப்புறம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்து மாற்றினோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்ந்து போகுமே ரேட்டு ஆ கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு டிவி அவங்க இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு பிராண்ட் டிவி வாங்கியிருக்காங்க ஒரு கஸ்டமர் அதை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க லைன் விழுந்துருச்சுன்னா அதோட வேல்யூ கம்மியாகும் கம்மியாயிரும் ஸோ வந்து சப்போஸ் அதை ரெடி பண்ணிட்டு அவங்க கொண்டு போய் கொடுத்தாங்க அது அவங்க கஸ்டமர்ஸோட அப்படியும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஹிண்ட் நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படியும் கொடுக்கலாம் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வேணும்னா கம்மியாக ஒரு ரெடி பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுப்பாங்க அப்படிங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அது எப்படி வேணாலும் அவங்க யூஸ் பண்ணுமோ கஸ்டமர்ஸ் அதை எப்படி பெனிஃபிட்டாக எடுத்துக்கணுமோ அவங்க எடுத்துக்கலாம் நிறைய பெனிஃபிட் வேஸ்ட் நிறைய ஐடியாஸ் அவங்களுக்கு தோணும் அது இருக்கு அவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அது கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் என்னென்ன ஒர்க்குங்க இதில் என்ன ஒர்க்குனா இந்த பேனல் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு லைன் வந்த பேனல் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா இந்த மிஷின் அவங்க ஒர்க் பண்ணி டெக்னீஷியன்ஸ் எல்லா ஆத்தரைஸ்டு டெக்னீஷியன்ஸ் தான் ஓகேங்களா இதுக்குன்னு கோர்ஸ் பண்ணிட்டு தான் வராங்க சர்டிஃபைட் டெக்னீஷியன்ஸ் தான் இந்த மிஷினை ஹேண்டில் பண்ணவே முடியும் ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து ஒரு பேனல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ் ஐ மீன்ஸ் அந்த பக்கம் நிறையா இருக்குது எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஓகே சூப்பர் சூப்பர் எல்லாமே லைன் விழுந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ப்ரோ இப்போ நீங்கள் இத்தனை டிவி வச்சிருக்கீங்க இல்லையா இதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் சர்வீஸ்க்கு வந்தது தான் சர்வீஸ்க்கு வந்தது ஆமாங்க ப்ரோ ஓகே டெய்லி எவ்வளோ டிவி உங்களுக்கு சர்வீஸ் வருது
டெய்லி வரும் ப்ரோ, அது 20 டிவிஸ் அந்த மாதிரி கிட்ட வரும். ஓகே, ஆனால் ஒரு நாள் தான் ரெடி பண்ணுறது இல்லைங்களா? ஆ, ஒன் ஆர் டூ டேஸ், அந்த க்யூவில் எப்படி பொறுத்தோ அது மாதிரி தான். ஓகே, இப்போ இன்னைக்கு கொடுக்குறாங்க, ஏற்கனவே வந்திருக்கும், அது கியூவை படி போயிட்டே இருக்கும். ஆனால் தமிழ்நாடு முழுசு நம்ம பண்ணோம், தமிழ்நாடு முழுசு இப்போ பார்த்தீங்க இது வந்திருக்கு, இது டிஸ்பேச் ஆக ரெடியாக இருக்கு, எல்லாமே இதெல்லாம் டிஸ்பேச் ஆக ரெடியாக இருக்கு. சூப்பர், எல்லாமே மல்டி பிராண்ட் தான். மல்டி பிராண்டு தான். ஓகே ஓகே ப்ரோ. ஓகேங்களா, இப்போ உங்கள் நம்பரை வந்து நான் கீழே கொடுத்துட்றேன். கண்டிப்பாக கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. இப்போ சிங்கிள், அதாவது நான் வீட்டிலேருந்து நான் என்னுடைய டிவி வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்னா என்ன ப்ரொசீஜர்? நான் எதாவது ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுமா உங்களுக்கு? இப்போ லோக்கல்னு வச்சுக்கோங்க, நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர். ஓகே ஓகேங்களா, நம்ம ஆஃபீஸ் வந்து காந்திபுரத்தில் இருக்குது. ஓகேங்களா, அங்கே நேராக அவங்க இங்கே லோக்கல் பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா நேராக கொண்டு வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் மட்டும், என்னென்னா ப்ரூஃப்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதுக்காக அவங்க டிவியோட ஆன் பண்ணி என்ன ப்ராப்ளம்ங்கிறது ஒரு சின்ன வீடியோவாவோ இல்லை ஒரு ஃபோட்டோவாவோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா அது பண்ண முடியுமா என்னங்கிறது அது கொடு, அதுக்கு அடுத்த ஃபாலோஅப் நம்ம பண்ணிப்போம். பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். இப்போ தூரமாக இருந்தாலும் நான் எப்படி எனக்கு எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் ஆகுவான் கொடுத்துறது வாங்குறதுக்கு எல்லாமே? இப்போ கொடுத்துறது வாங்குறதுக்குனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ப்ரோ, பார்சல் சர்வீஸ்லாம் அனுப்பிச்சுடுறது தான். ஓகே ஓகே ஓகேங்களா, அது அவங்க டிவி சைஸ் பொறுத்து தான் அதுவும் வரும் காஸ்ட்டும். சூப்பர், அது இப்போ 32 இன்ச்சஸ்லேருந்து 55 இன்ச்சஸ் அது மாதிரிலாம் இருக்குது. அது என்ன சைஸோ அந்த பொறுத்து தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக இது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டிலேயே இவங்ககிட்ட மட்டும்தான் இந்த மிஷின் இருக்குது, இந்த ஒர்க்கு இவங்க தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ பண்ணோம். கண்டிப்பாக இவங்க டீட்டெயில்ஸ் கான்டெக்ட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துட்றேன். இப்போ ப்ரோ டிவியில் எத்தனை இன்ச்சிலேருந்து எத்தனை இன்ச் வரைக்கும் நம்ம இந்த இதை ப்ராப்ளத்தை இது பண்ணலாம்? 7 இன்ச் டு ஓகே 85 இன்ச் வரைக்கும் இது ரிப்பேர் பண்ணலாம். சிஸ்டமாக இருந்தாலுமே எல்இடி ஸ்க்ரீனாக இருக்கும். எல்இடி ஸ்க்ரீன், எல்இடி ஸ்க்ரீன் மட்டும் தான், எல்இடி டிஸ்பிளே தான் பண்ண முடியும். சூப்பர், எல்இடி டிஸ்பிளேவாக இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியாது, இல்லைன்னா அது ரெடி பண்ண முடியும். எல்சிடிக்காக, எல்சிடி பண்ணுது, எல்இடி டிஸ்பிளேனா பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர், சரி. இந்த மிஷினோட பேர் என்னங்க? இந்த மிஷின் வந்துட்டு காஃபுமாங்க, பாண்டிங்குமாங்க, கண்டிப்பா உங்க நம்பர்ல கீழ இருக்கும், கனெக்ட் பண்ணிக்க. மத்தபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். பை பை.